எங்கள் மாமா பார்த்து திட்டார், ஏ வேதாசலம் என்ன தாடி வச்சுருக்கு என்ன அசிங்கம்மா அப்படி ஒன்று திட்டி விட்டார். இவருக்கு எம்ஜிஆர் பிடிக்காது எங்கள் மாமாவுக்கு. அவருக்கு ஃபுல்லாக அண்ணாவோட ஆள் கலைஞரோட ஆள் சரிட்டு சாயங்காலம் ராந்த பிரிண்டெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணி சரி இன்றைக்கு எம்ஜிஆரோட அவருக்கு என்னென்ன வேணும் எல்லாம் வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கசட்டா ஐஸ்கிரீம் இருக்கணும். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கோ அத்தனை பேருக்கும் இருக்கணும். அதுதான் ஒரு ரூல், அத்தனை பேருக்கும் இருக்கணும். அந்த கேப் விட்டோம்னா அதில் வந்து எல்லாத்துக்கும் அதில் இஷ்யூ பண்ணணும். இதில் பார்க்க முடியுமா பாருங்க, இப்போ யாராவது பார்க்க முடியுமா நீங்கள் அப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணி முடித்தாச்சு. முடித்தா அதுக்கப்புறம் பாக்யராஜை பார்க்கணும்னு எங்கிட்ட சொன்னார். பாக்யராஜ் போம்னேப்பா பார்க்கணுன்றது வந்து பார்ப்பா படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டுகள் எப்பப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த கேசட்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட போடுவோம். அவர் வண்டியில் வந்து அவர் பாட்டை கேட்குறத தவிர அடுத்து கேட்குறது இளையராஜா பாட்டு தான் கேட்பார். பாட்டுகள்லாம் போட்டுக்கவேன் அதென்ன அப்படி பாட்டு இதெல்லாம் இப்படி பாட்டு அப்படி இப்படிலாம் திட்டிகிட்டு இருப்பார். சிலதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் சொல்லுவார். அவர் கூட காரில் ட்ராவல் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு உண்டு.